பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலாவிடம் ஆலோசனை கேட்டு ஆட்சி நடத்தும் அமைச்சர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரிய வழக்கில் முதலமைச்சர் மற்றும் 4 அமைச்சர்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ தாமரைக்கணியின் மகன் ஆனலகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலாவை தமிழக அமைச்சர்கள் செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், காமராஜ், செல்லூர் ராஜ் ஆகியோர் சந்தித்து ஆலோசனை கேட்டதாகவும் இது இரகசிய காப்பு பிரமாணத்திற்கு எதிரானது என தனது மனுவில் தெரிவித்திருந்தார். உச்சநீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்ட சசிகலாவின் உத்தரவுப்படி ஆட்சி நடைபெறுவதாக கூறும் அமைச்சர்களை முதலமைச்சர் இதுவரை தகுதி நீக்கம் செய்யவில்லை என்று மனுதாரர் வாதிட்டார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சசிதரன், சுவாமிநாதன் அமர்வு முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட 4 அமைச்சர்கள் மற்றும் சட்டப்பேரவை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பி வழக்கை ஒத்திவைத்தனர். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். Please subscribe to Today's Cinema.